ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இன்றைக்கி மீன் வருவலும் மீன் குழம்பையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து மீன் குழம்புக்கு தனியாகவும் வறுவலுக்கு தனியாகவும் மீன் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டையும் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து வறுவலுக்கு நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் அரை ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் லெமன் புளிஞ்சி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ஆயில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா மீனில் அப்ளை பண்ணுற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் அதனால் கலர் பவுடர் எதுவும் சேர்க்கலை காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா கேசரிக்கு யூஸ் பண்ணுற நம்ம கலர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலாவோட மீனை வந்து நம்ம நல்லா மசாலா எல்லா எல்லா இடத்துலையும் பரவுகிற மாதிரி நம்ம டிப் பண்ணி நம்ம ஒரு தட்டில் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் எல்லா மீனையும் இது மாதிரி மசாலாவோட கலந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு ஒன் ஹவர் வச்சிடலாம் அதுக்கப்புறம் மீன் குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் என்கிட்ட ஒரு முக்கால் ஸ்பூன் தான் இருந்துச்சு அவ்வளோதான் நான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் அரை அரை ஸ்பூன் தேவையான அளவு குப்பு ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சை பழ அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி வடிகட்டி இதோட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா கரைச்சிட்டு இதோட ரெண்டு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் இதையும் நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இதோட சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு இதோட சேர்த்து நல்லா கரைச்சி வச்சிடலாம் இப்போ குழம்பு தாளித்து விட்டுடலாம் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதோட சேர்த்துட்டு நல்லா வணக்கிடலாம் இந்த குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் நல்லா பொன்னிறங்கமாக வ வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளிக்கரை சிலையே இதோட சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் நம்ம உப்பு காரம் தேவையான அளவுக்கு பார்த்துக்கிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மீனை சேர்த்து நம்ம இறக்கி வச்சிடலாம் இதை நல்லா சுண்டி ஓரளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் மீன் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு குழம்பு எந்த எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுடலாம் இப்போ மீன் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம மீனையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் தோசைக்கல்லில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விருட்டு மீன் நம்ம ரெண்டும் மூணோ எடுத்து வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து மேக்ஸிமம் எண்ணெயில் பொறிக்க மாட்டேன் இந்த மாதிரி தோசைக்கல்லில் பொறிச்சு தான் சாப்பிடுவோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்